ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்விக் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் ஒருத்தாங்க ஹோம்மேட் கிளே எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோவை போட சொல்லியிருந்தாங்க. நம்ம இன்றைக்கி ஹோம்மேட் கிளே தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு முக்கால் வாசின் வந்து நான் சால்ட் எடுத்திருக்கேன். அதே கப் அளவில் ஒரு முக்கால் வாசி அளவுக்கு நான் வந்து வாட்டர் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபுல்லாத்தையுமே நீங்கள் வாட்டர் ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபுல்லுமே வந்து அந்த சால்ட்டு வந்து கரையாது. ஒரு முக்கால் வாசி கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் எடுத்தோம் இல்லையா, அதே கப்புக்கு நான் 2 கப் அளவு வந்து மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையுமே நல்லா ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வாட்டர் வந்து அப்படியே நம்ம தேவைப்படுற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிவிட்டு அப்பப்போ பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா உருட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும், அதுக்கப்புறமா சாஃப்டாகவும் இருக்கும் மாவு வந்து, அதனால தான் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து நல்லா உருட்டி வச்சாச்சு. இதேமே குட்டி குட்டி பால்ஸாக நான் பிரிச்சுக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி கலர் கிளே தான் பண்ண போகிறோம். ஸோ தனித்தனியாக நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டியாச்சு. அதுக்கப்புறமா நான் போஸ்டர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன கலர் பெயிண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், வாட்டர் கலர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி போஸ்டர் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் க்ரீன் கலர் எடுத்து கொஞ்சமாக அந்த மாவில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உருட்டிக்கலாம். பெயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். நிறையா அப்ளை பண்ணிங்கன்னா கையிலலாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவை அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக அப்படியே பிசைஞ்சு விட்டுருங்க. அந்த கலர் ஃபுல்லாமே அந்த மாவில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆயிரும். ஃபஸ்ட்டு கொஞ்சமே நம்ம வந்து லைட்டாக தானே பெயிண்ட் அப்ளை பண்ணியிருப்போம், அதனால் அப்பப்போ நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணி இந்த மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கிளே நம்ம ஹோம்மேடாகவே ரெடி பண்ணிவிட்டு ரொம்பவே ஈஸியாக. லாஸ்ட்டாக இந்த மாதிரி உருட்டி நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி மற்ற எல்லா பால்ஸ்லேயுமே நான் வந்து கலர் ஆட் பண்ணி ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் பண்ணும் இல்லையா, ஸோ ரெண்டாவது வந்து நான் வயலட் கலரில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி கலரில் நீங்கள் கிளே ரெடி பண்ணிக்கலாம். அப்புறமா நான் எல்லோ கலரில் பண்ணியிருக்கேன். இது நல்லா யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஃபுல்லாகவே நான் க்ளே பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் ரெட் கலர் க்ளே எடுத்துகிட்டு குட்டியாக விளக்கு மாதிரி செஞ்சு பார்க்குறேன். நல்லா தான் இருந்தது.
செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த கிளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே விளக்கு அழகாக இருக்குது, செய்கிறதுக்குமே ஈஸியாக இருந்தது. இந்த கிளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்ததுனால ஈஸியாக பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அந்த மாதிரி ப்ளூ கலர் கிளே எடுத்துகிட்டு அதை ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி நான் வந்து குட்டியாக பெட்டல்ஸ் மாதிரி ரெடி பண்ணேன். அது பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது, செய்யவும் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்ம வந்து ஏதாவது பாட்டில் ஆர்ட் பண்ணும்போது அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே ஒட்டினா நார்மல் கிளே மாதிரி ஒட்டாது, கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஃபெவிக்கால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். மேலே வந்து நீங்கள் வார்னிஷ் யூஸ் பண்ணி பண்ணாதான் உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து அது நல்லாயிருக்கும். நம்ம ஹோம்மேடாக இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி குட்டியாக ஏதாவது ஒரு பாக்ஸ் இருந்ததுன்னா அதை போட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க, ரொம்ப நாள் இருக்கும். அதே மாதிரி ஜிப்லா கவர் இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்து நம்ம தனித்தனியாக நம்ம கலர் யூஸ் பண்ணியிருக்கனால தனித்தனியாக வச்சு அந்த பாக்கெட்டை நல்லா லாக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நாள் இருக்கும். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் இந்த ஹோம்மேட் கிளே நீங்கள் ரெடி பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.